Hi friends, welcome back to Kitchen Whistle. In the video, la Christmas special plum cake. Gulab jamun maava vechu easy ah tasty ah. Avan illama cooker la eppadi seiradun paakalam vaanga. ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் சர்க்கரை சேர்த்து பவுடர் அரைச்சி எடுத்துருங்க. பேனில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதையும் ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். பேன் திரும்பவோ ட்ரை ஆனதையும் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமல் கலர் வந்துருச்சு. இந்த கலர் வந்ததையும் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது எப்போவுமே சுடு தண்ணி சேர்த்து கேரமலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவும் தெரிக்காமல் இருக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. சப்போஸ் சர்க்கரை கரையில் கட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ளம் கேக்கு எப்போவுமே ஃப்ரூட் ஜூஸ் வந்து பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப் இந்த ஜூஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் பயன்படுத்துகிறேன். அரை ஆப்பிளை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு ஜூஸ் இருந்தாலே போதும். பேனில் கால் கப் அளவுக்கு கருப்பு திராட்சை, கால் கப் அளவுக்கு பச்சை திராட்சை சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சை இல்லைனா பச்சை திராட்சையை மட்டும் பயன்படுத்திக்கலாம். மூணு பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் போல் மூடி வச்சு நல்லா வேக வைங்க. திராட்சை நல்லா வெந்துருச்சு, ஆற வச்சிடலாம். கேக்கை பேக் பண்ணுறதுக்காக குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கால் கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சமப்படுத்தி விட்டுடலாம். குக்கரோட மூடிலேருந்து கேஸ் கட்டை எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பவுலில் கால் கப் அளவுக்கு ஆப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்தியிருக்கேன். அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குலம் ஜாமுன் மாவு நான் வந்து 1 பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்பைசஸ் பவுடரை சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க திராட்சை பெரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். 4 பாதாம் சாப் பண்ணது சேர்த்துக்கலாம். 4 முந்திரி சாப் பண்ணது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். மோல்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பட்டர் பேப்பர் பயன்படுத்துறனாலும் பயன்படுத்திக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பயன்படுத்தியிருக்க மோல்டு பார்த்தீங்கன்னா ஹைட் 2.5 இன்ச், விட் வந்து 7 இன்ச் அளவுக்கு இருக்குது. 1 பேக்கெட் மாவுக்கு இந்த மோல்டு வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோதுமை மாவு வெளியில் கொட்டிடுங்க. மாவை மோல்டில் சேர்த்துக்கலாம்.
மாவு பார்த்தீங்கன்னா மோல்டில் பாதி அளவுக்கு இருக்குது. எப்போ கேக் பேக் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருக்கும், டேப் பண்ணிக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பு திராட்சை, பச்சை கலர் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் மேலே வச்சு அழகுபடுத்திக்கலாம். செர்ரி நாலு மேலே வச்சு அழகுபடுத்திக்கலாம். இது உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்குது, இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைனா பரவாயில்ல. மோல்டை குக்கரில் வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் பேக் பண்ணுங்கள், கேக் வெந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 நிமிஷத்தில் கேக் நல்லா வெந்துருச்சு. டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி டூத்பிக்கில் ஒட்டாமல் வரணும், கேக் நல்லா வெந்துருச்சு. 40 நிமிஷம் ஆன உடனே செக் பண்ண ஆரம்பிச்சுருங்க, 50 நிமிஷத்தில் வந்து கேக் நல்லா பேக் ஆயிரும். இப்போது நம்ம கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு, கத்தி வச்சு இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுருங்க. மோல்டை பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி திருப்பினிங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கேக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.